श्री महागुरुभ्यो नमः हरि ओम। ஜிம் டிவி நண்பர்களுக்கு நல்ல வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம வந்து அங்கார்கன் அதாவது செவ்வாய் காயத்ரி மன்றத்தை அர்த்தத்தோடு பாட்டு நேற்றைய தினத்தின் நீரை கடையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரச்சோடயாட். இந்த ஸ்லோகத்துக்கு உண்டான விளக்கம், ஓம் வீரத்வஜாய வித்மஹே, அதாவது நம்ம அங்காரக்கனோட கொடியில் வந்து ஒரு வீரனோட சிம்பிள் இருக்குமாம். அதனால் அந்த வீரனோட சிம்பிளை வச்சுட்டு இவரும் வீரமாக இருக்காராம், நம்மளோட அங்காரக்கன் செவ்வாயும். ஆனால் வீரனோட சிம்பிள் வந்து அவரோட ஃப்ளாக், அவரோட கொடியில் இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து வெற்றிகள் நிறைய குவியறாம். வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி, அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருந்தால் அதை கையாள்படி அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ எதை கொண்டு நம்மளோட செவ்வாய்கிட்ட நீட்டினாலும் அங்காரக்கன் கிட்ட நீட்டினாலும் அவர் வந்து ஒரு நொடியில் ஒரு சனத்தில் சால்வ் பண்ணிடுவாராம். அவ்வளோ அறிவு கொண்டு, அவ்வளோ தேகபலம், அவ்வளோ மனோபலம் கொண்டவர் நம்மளோட அங்காரக்கன். தன்னோ பௌம பிரச்சோடயாட்டு, அதனால் பௌமன் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அங்காரக்கன் செவ்வாய்க்கு நமஸ்காரம். உனக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதே மாதிரி எனக்கும் அதில் கொஞ்சமாவது அறிவு எனக்கு தர வேண்டும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிறோம் அந்த அங்காரக்கன் கிட்ட. இந்த காயத்ரி மன்றத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்போ நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். என்ன ஆறுனா, சபரி வந்து இந்த காட்டுக்கு போயிட்டு பழங்கள்லாம் பறித்து, காய்கள்லாம் பறித்து, சமையல்லாம் கற்றுக்கொண்டு, இந்த பாடையெல்லாம் வந்து சுத்தமாக்கி, அதில் வந்து அந்த கல் மேடு பள்ளமாக இருக்கிற கல்லெல்லாம் ஸ்மூத் ஆக்கி, கொஞ்சம் கொஞ்சமாக இழிஞ்சு வரக்கூடிய அந்த குடிசையை வந்து சரி பண்ணி, இந்த மாதிரி நிறைய இது சிறப்பான வேலைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம சபரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். அப்போ வந்து ராமர் அன்னைக்கு வரா மாதிரி இல்லை, அதனால் ராமர் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரதமும் இருக்க ஆரம்பிக்கிறார் நம்மளோட சபரி. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகிட்டே வர நம்ம சபரிக்கு. அந்த நேரத்தில் அவள் வந்து விரதம் இருக்கா நம்ம சபரி. இந்த விரதம் இருக்கும்போது அவள் வந்து இது ஓரளவுக்கு நல்லா இருந்த அவரோட உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது கம்மியாகிட்டே வருது, ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகிட்டே வருது, ரொம்ப வீக் ஆகிட்டு வரா. அந்த மாதிரி வீக் ஆகிட்டு வரும்போது ரொம்ப ஒல்லியாகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ராமர் சீதா லக்ஷ்மணன் வந்து வரா. பாட்ட உடனே இவ்வளோ நாள் சாப்பிடாமல் பட்டினி கடந்து இருந்த அந்த சோகம் எல்லாம் விளங்கி இப்போது நம்ம ராமரை பாட்ட உடனே உற்சாகமும் சந்தோஷமும் வர ஆரம்பிச்சிட்டு நம்மளோட சபரிக்கு. என்ன பண்ணான்னா ஓடி போயிட்டு அவள் கிச்சனில் வச்சிருந்த பழங்கள்லாம் கொண்டு வரா, அவள் சமைச்ச அந்த பலகாரம்லாம் கொண்டு வரா, அடுப்பட்டாலும் சொல்லிட்டு நாலஞ்சு கல் வந்து ரெடியாகவே வச்சுருந்தா. நம்ம இந்த கல்லெல்லாம் ஸ்மூத்தாக இருந்தாதான் நம்ம ராமர் அமர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு கல்லை வந்து சேர் மாதிரி அங்கே இங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து சாப்பாடு வச்சு வந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மண சீதையை வந்து அழைச்சி அவளுக்கு வந்து உபகாரம் செய்கிறார் நம்மளோட சபரி. இந்த பாட்டு ஒன்று ராமருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, ஆஹா என்னை இவ்வளோ அழகாக இது தாய் மாதிரி, இது ஒரு தங்கை மாதிரி, அக்கா மாதிரி கவனிச்சுக்கிறா, இவங்களுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார் நம்மளோட ராமர். அவரே வந்து விஷ்ணுவாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொன்ன வாக்கு எல்லாமே பலிக்கும். அதனால் என்ன ஆயிட்டுனா கூடிய சீக்கிரமே நம்மளோட இது சபரிக்கு வந்து மோட்சமும் கிட்டியது. அப்புறம் சபரி வந்து இந்த காய்கறிகள் இந்த இது சமையல்லாம் பண்ணி கொண்டு வந்தா. ஆனால் காய்கறிகள் வந்து பாடி பாடி கடிச்சிருந்தது, அது சில இடத்துல வந்து கடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பழங்கள் காய்கறிகள்லாம் கொண்டு வரும்போது அது நல்லா இருக்கா, சுவை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து சாப்பிட்றான் நம்ம சபரி. அதை வந்து காரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் ராமர் கேட்டு சிறந்ததுனால் இனிப்பு தான் பிடிக்கும் அவருக்கு. அதனால் இனிப்பான பழங்கள், கொஞ்சம் லைட்டாக காரம் வைக்கிற மாதிரி இது காய்கறிகள், அந்த மாதிரி இருக்கிற இது பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேகரித்து வைக்கிறா. அதனால் அவள் கடிச்சிட கூட மறந்துட்டு அவன் வந்து தந்துடுறா, பரவாயில்ல என்னோடய பக்தையோட எச்சையாக, என்னோடய பக்தையோட உச்சிஷ்டமாக இருக்கிறதுனால அது கூட நான் அமிர்தமாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சந்தோஷமாக அந்த பழங்களை வந்து சாப்பிட்றார். இந்த நீர் கலையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி என்னென்னா, உண்மையான பக்தியோடு நமக்கு எவ்வளோ சின்ன விஷயத்தை தந்தால் கூட அதை வந்து பகவான் ஏற்றுப்பார், ஆனால் அதுக்கு உண்மையான பக்தி இருக்கணும். அதே நேரத்தில் பக்தி இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் தந்தாலும் அதை வந்து பகவான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த நீதி கலையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நீதிகள் இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.